மண் பேசும் சரித்திரம். வள்ளிமலையில் பொறிக்கப்பட்ட மேலை கங்கர்களின் கல்வெட்டுகள். உலகத்தால் போற்றக்கூடியவன் இந்த ராஜமல்லன். அவன் வந்து இந்த மலையை வந்து கண்டு கை கொண்டு அப்படின்னா எடுத்து இந்த மலையை எடுத்து தேர்வு செய்து நம்ம சொல்றோம் கொண்டே இந்த வசதியாய் மாதி. அப்போ இந்த மலையை கை கொண்டு கொண்டண்டு திருப்பி கொடுத்தான் பஸ்தியா. சமண சிற்ப தொகுதியில் வடிக்கப்பட்டிருக்கும் முதலாம் ராஜமல்லன் சிற்பம். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சமணர்கள் வாழ்ந்த அடையாளங்கள். படுக்கையினுடைய தலையணை பகுதிக்கு மேலேயே கல்வெட்டிருக்கு. அப்போ படுக்கை வந்து முன்னாடி வெட்டப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமண குகையில சமண துறவிகள் தங்கியிருந்தாங்க என்பதற்கு ஆதாரமா அந்த படுக்கை வந்து அமைது. வள்ளிமலை சமண குகை பேசும் ஆச்சரிய பதிவுகள். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே இருக்கிறது வள்ளிமலை. இந்த மலையில் புகழ்பெற்ற முருகன் கோவில் அமைந்திருக்கிறது. இது வள்ளி வாழ்ந்த மலை என்று புராண ரீதியாக சொல்லப்படும் நிலையில், அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற சிறப்புக்குரியதாகவும் இந்த முருகன் கோவில் அறிய கிடக்கிறது. இப்படி புகழ்பெற்ற மலையில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சமணர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க வரலாற்று பதிவாக பேசப்படுகிறது. குறிப்பாக மேலை கங்கர்களின் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டுகளும் சிற்பங்களும் இங்கிருக்கும் குகையில் காணப்படுவதாக நமக்கு தகவல் கிடைத்தது. வேலூர் காட்பாடியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் வள்ளிமலை. வள்ளிமலை அப்படின்னாலே நமக்கு முருகர் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இங்கே சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களாக கன்னட கல்வெட்டுகளும் குடவரை சிற்பங்களும் இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதை நோக்கி தான் இன்னைக்கு நம்ம பயணமும் இருக்க போகுது. இன்னைக்கு நம்மளோட பயணம் செய்ய விழுப்புரத்தை சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த வள்ளிமலையை பற்றி சொல்லுங்களேன். இந்த வள்ளிமலை பகுதி பார்த்தீங்கன்னா, நீண்ட கணக்கிட்ட 2000 ஆண்டுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இது சமண தடயங்களை வந்து தன்னகத்தையே கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. எனவே இந்த பகுதியானது கர்நாடகா அந்த பகுதியிலே வந்து எல்லை பகுதியாக இருப்பதாலே இங்கே பல சமண துறவிகள் இங்கே இருந்ததுக்கான அடையாளங்கள் இருக்குது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா மேலைகங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. அது பல்லருடைய ஆட்சி காலத்தில் இந்த மேலைகங்கள் இந்த பகுதியை கூழ்நில மன்னராக இருந்து ஆட்சி புரிந்தார்கள். அவர்கள் வந்து சமண சமயத்தை ஆதரித்தவர்கள். எனவே தான் இந்த வள்ளிமலையில் பல சமண சான்றுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத அவருடைய கல்வெட்டுகளே மிக தெளிவாக நம்ம எடுத்துக்காட்டு. குறிப்பாக அந்த மேலகங்க அரசன் இந்த முதலாம் ராஜமலன் என்ன பண்ணான்னா, பல்லவருடைய கீழே குள்ள மன்னராக இந்த பகுதி ஆட்சி புரிந்தவர். குறிப்பாக கர்நாடகத்துடைய தெற்கு பகுதி, இந்த குறிப்பாக இந்த வேலூர் பகுதி, குடியாத்தம் பகுதி, தர்மபுரி, இந்த பகுதி எல்லாமே மேலகங்கங்கள் ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. எனவே அவளுக்கு ஆளுநருக்கு உட்பட்ட பகுதியாக இருந்த காலத்திலே தான் இந்த சமண சின்னங்களை உருவாக்கியிருக்காங்க என்பதை கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்ற செய்திகளை வந்து நம்ம சமண கோயிலுக்கு போய் அவங்களோட சிற்பங்களையும் கல்வெட்டிலையும் பார்க்கலாம். முருகன் கோவிலுக்கு செல்வதற்காக உருவாக்கப்பட்டிருந்த படிக்கட்டுகளில் ஏறி மலை மீது பயணித்தோம். ஆரம்ப காலகட்டங்களில் இதுபோன்ற படிகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் சுமார் 2000 ஆண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மலையாக இது விளங்கி இருக்கிறது. மேலை கங்கர்களின் ஆட்சி பகுதிக்குள் இந்த மலை இருந்தபோது சமணர்கள் போற்றப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய கர்நாடகம் உள்ளிட்ட பகுதிகளில் பொது ஆண்டு 350 to 1000 வரை மேலை கங்கர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். கலிங்கத்தை ஆண்ட கீழை கங்கர்களிடமிருந்து வேறுபடுவதற்காக மேலை கங்கர்கள் என்று இவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த பகுதியில் குறுநில மன்னர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பது பற்றிய குறிப்புகளும் கிடைக்கின்றன. இவர்கள் தங்களை கங்க பல்லவர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள் என்பதாகவும்
வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த மேலை கங்கர்கள் பார்த்தீங்கன்னா தங்களை கங்கை பல்லவர்னு சொல்லியிருக்காங்க. அதன் முடி சொன்ன இல்லையா, இது தொண்டைமலையத்தினுடைய எல்லைப்பகுதியில் உள்ள ஊர். இந்த பகுதி எல்லாமே வேலூர் பகுதி எல்லாமே தொண்டைமலை எல்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா பகுதிகள் இணைந்த ஒரு பகுதி. எனவே இந்த பகுதியில் இந்த மேலை கங்கர்கள் வந்து பல்லவர் கீழே தான் ஆட்சி பண்ணாங்க. எனவே தான் அவங்க கீழே ஆட்சி பண்ணும்போது இந்த இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9வது நூற்றாண்டுடைய தொடக்க பகுதியிலே வந்து இப்படி ஆட்சி இந்த பகுதியில் வந்திருக்கு. இதுக்கு வந்து சான்றாக தான் இந்த மலையில் கங்கைகளுடைய அந்த கலைப்பணிகளை நம்ம பார்க்க முடியுது. படிக்கட்டுகளில் தொடர்ச்சியாக நடந்து சென்றபோது ஒரு கட்டத்தில் அந்த மிக நீண்ட குகை பகுதி காண கிடைத்தது. இந்த குகையில்தான் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலை கங்கர்களின் 5 கல்வெட்டுகள் இந்த குகையில் காணப்படுகின்றன. அத்தோடு சமண சிற்பங்களும் படுக்கைகளும் தென்படுகின்றன. சார், இந்த வள்ளிமலை சமணர் குகை பகுதியில் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த குகையோட வரலாறு பற்றி சொல்லுங்க சார். இந்த குகையை பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாகவே இங்கே சமண துறவிகள் இருந்து அரண்மோற்ற இருக்கணும். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்குள்ள சிற்பங்களும் கல்வெட்டுகளும் ஒரு 1100 ஆண்டுகளை வந்து நமக்கு மிக தெளிவாக எடுத்துக்காட்டுது. இந்த எழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த குகையில் 5 கல்வெட்டுகள் காணப்படுது. இந்த 5 கல்வெட்டில் 3 கல்வெட்டு வந்து கன்னட மொழியிலையும் கிரந்த எழுத்துலையும் எழுதியிருக்காங்க. மீதமுள்ள 2 கல்வெட்டு கன்னட மொழி கன்னட எழுத்துல காணப்படுது. இங்கிருக்கும் கல்வெட்டுகளில் மிகவும் முக்கியமான கல்வெட்டாக முதலாம் ராஜமல்லன் காலத்து கல்வெட்டு கருதப்படுகிறது. இந்த கல்வெட்டில் மேலை கங்கர்களின் 4 தலைமுறை மரபு வழி பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு மேலை கங்கர்கள் சமண மதத்தை தழுவியிருந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாகவும் ஆய்வாளர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இதில் சொல்லப்பட்ட செய்தி பார்த்தீங்கன்னா, சிவமாரன் ஒருத்தன், அவனுடைய சிறந்த புதல்வர்கள் ஒருவன் தான் ஸ்ரீபுருஷன். அந்த ஸ்ரீபுருஷனுடைய மகன் தான் வந்து ரணவிக்ரமன். அந்த ரணவிக்ரமனுடைய மகன் தான் இந்த ராஜமல்லன் அப்படின்றதான் செய்தி வருது. இந்த ராஜமல்லன் தான் இந்த பசியை வந்து உருவாக்கி கொடுத்தான் அப்படின்றத முழுமையான தகவல் அமையுது. இப்போ ராஜமல்லனை பற்றி சொல்லும் பொழுது அவன் உலகத்தில் வந்து சிறந்த தலைவன் என்ற பெயரையும், பயம் அற்றவன், அறிஞர்களாலே போற்றப்படுபவன் அப்படின்ற அவன் செய்தி பற்றி சொல்கிறாங்க. கன்னட மொழிகள் வெட்டப்பட்டிருந்த அந்த கல்வெட்டின் முக்கியமான சில வரிகளை வரலாற்று ஆய்வாளர் முனைவர் ரமேஷ் அவர்கள் படித்து காட்டினார். சுசிஷ்டி அப்படின்னு வருது. இப்போ சிவ மார தம ஜவரனா ஜவரனா பிவர ஸ்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ புருஷ நாம. இப்போ இங்கே அது சிவமாரன் நாம் சொன்னோம். இப்போ சிவமாரன் என்பது முதல்ல வரவேன், அதாவது 4 தலைமுறைக்கு முதல்ல வரவேன். அவன் அந்த சிவமாரனுடைய இந்த பிவர அப்படின்னா அவனுக்கு பிறந்த புதல்வர்களே ரொம்ப சிறந்தவன். இங்கே ஸ்ரீ புருஷ நாம, ஸ்ரீ புருஷன் நாமனா ஸ்ரீ புருஷன் என்ற நாமனா பெயரை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நாதன தனையன் இங்கே தனயம், இங்கே புவன நிஷம் இது புவனா இந்த புவனத்தாலே விரும்பப்பட்டவன் போற்றக்கூடியவன் அப்படின்னு பார்த்தோம். புவனம்னா உலகம், உலகத்தாலே போற்றக்கூடியவன் அவன் தான் யாருன்னா ரண விக்ரம நவன மகக மககன அவனுடைய மகன் ரணவிக்ரமுடைய மகன். அங்கே வந்து ரா விக்ரக ரா வருது கிரந்த இடத்துல, இங்கே ஜ வருது. ராஜமல்லன் அமலின சரிதம் இங்கே அந்த ராஜமல்லன் அமலின சரிதம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம முடி சொன்ன அவனுடைய பெருமைகள் பற்றி அதில் பேசப்படுது. அதில் இங்கே கண்டு கண்டுனா அவன் வந்து உலகத்தால் போற்றக்கூடியவன் இந்த ராஜமல்லன். அவன் வந்து இந்த மலையை வந்து கண்டறிந்து அப்படின்னு சொல்லலாம். கண்டு கிரி வர
மனா கிரிவர மனா அப்படின்னு வருது. கிரிவரம் அந்த மலை, மலையை வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மலையை வந்து கண்டு, கிரிவர மனா மலையை கண்டு பூ மாங்கிறது மண்டலாபதி. அப்போ இந்த பூ மண்டலாபதினா அந்த பூமியுடைய அதிபதி. கை கொண்டு அப்படின்னா இதை வந்து எடுத்து, இந்த மலையை எடுத்து தேர்வு செய்து நம்ம சொல்கிறோம். கொண்டன்தேங்கிறது கொண்டன்தே கை கொண்டு திருப்பி கொண்டு என்ன தெரியும், அடுத்து வந்து கொண்டன்டேனா கொடுத்தான்னு அர்த்தம் கன்னடத்தில். அப்படி வருது. அப்போ இந்த வசதியாய் மாதி, அப்போ இந்த வசதியாய்னா பஸ்தியினுடைய இது தான் பிராகிருதத்தில் வசதின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மலையை கை கொண்டு கொண்டண்டு திருப்பி கொடுத்தான் பஸ்தியா அப்படின்னு அதில் வருது. அத்தோடு இங்கு வைக்கப்பட்டிருந்த இந்திய தொல்லியல் துறையின் விளக்க பலகையில் முதலாம் ராஜமல்லனுக்கு பதிலாக இரண்டாம் ராஜமல்லன் பெயர் தவறுதலாக இடம்பெற்று இருக்கிறது என்பதையும் முனைவர் ரமேஷ் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த மேலைக்கங்கள் பற்றிய, அதாவது அரசருடைய வரிசை பட்டியலை பற்றி, முதலாம் ராஜமல்லனுடைய பொஜிரங்கி சிப்பேடு வந்து மிக தெளிவாக சொல்லுது. அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து இது முதலாம் ராஜமல்லன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து இந்திய தொழில் அறிவிப்பு பலகையில் வந்து இரண்டாம் ராஜமல்லன் தவறாக குறிக்கப்பட்டுள்ளது. எனவே மிக தெளிவாக தெரியுது முதலாம் ராஜமல்லனுடைய அந்த பொஜிரங்கி செப்பேட்டிலையும் இந்த அவருடைய முன்னோர் பற்றிய அந்த வரிசை பட்டியல் மிக தெளிவாக இருப்பதை வைத்து பார்த்தா இது முதலாம் ராஜமல்லனுடைய காலத்தை சேர்ந்தது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சமணர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கு பல அடையாளங்கள் காண கிடைக்கின்றன. மேலை கங்கர்களின் கல்வெட்டுகளும் இங்கே வெட்டப்பட்டிருக்கின்றன. இந்த குகையில் மொத்தம் 3 தொகுதிகளாக சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றில் பார்சுவநாதர் சிற்பத்தின் கீழ்ப்பகுதியில் கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. இந்த கல்வெட்டில் அச்சநந்தி என்கிற சமண முனிவர் பார்சுவநாதர் சிற்பத்தை செய்து கொடுத்தது பற்றிய தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த வரிசையில் நமக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 6 சிற்பங்கள் இருக்குது. இதில் வந்து திருத்தநாத சிற்பம்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடுப்பகுதியில் வந்து முக்கூடை காட்டப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் வந்து அந்த பாம்பு வந்து மேலே காமிச்சிருக்காங்க. எனவே இது பாம்பு தலைமலர் இருந்தாலும் இது பார்சுவநாதர். அந்த பக்கம் உள்ளது முக்கூடை இருப்பதால் அவர் திருத்தநாதர் மிக எளிவாக சொல்லலாம். ஆனால் மற்ற உருவங்கள் திருத்தநாதராகவோ அல்லது சமண முனிவர்களாகவோ இருக்கலாம் அப்படின்னு முடிவு வரும். இப்போ இங்கே 2 கல்வெட்டு இந்த பாத்திரம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அச்சநந்தி படாரர் செய்வித்தது அப்படின்ற இது வருது. அப்போ பார்சுவநாத சிற்பத்து கீழே தான் வந்து இந்த கல்வெட்டுருக்கு. அப்போ அச்சநந்தி அப்படின்ற ஒரு சமண முனிவர் இந்த திருத்தங்களுடைய உருவத்தை, அது பார்சுவநாத சிற்பத்தை செய்தார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கல்வெட்டின் கீழ்ப்பகுதியில் மற்றொரு கல்வெட்டும் வெட்டப்பட்டிருக்கிறது. பான அரசன் ஒருவனின் குரு பவநந்தியின் சீடர் தேவசேனாவின் உருவம்தான் இந்த சிற்பம் என்பதாக இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. பாணர்கள் இந்த பகுதியில் பல்லவர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக ஆட்சி புரிந்தார்கள் என்பது பற்றியும், அவர்களது தலைநகரம் இந்த இடத்திற்கு அருகில் இருக்கும் திருவலம் என்ற பகுதியில் இருந்தது என்பது பற்றியும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். திருவலம் பகுதியில் வாணர்கள் காலத்திலேயே வழிபாட்டில் இருந்த சிவாலயம் பிற்பாடு ராஜராஜ சோழன் காலத்தில் தற்போது காண கிடைக்கும் நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றிலிருந்து வாணர்கள் சைவ சமயத்தை மட்டுமல்லாமல் சமண சமயத்தையும் ஆதரித்தார்கள் என்பதை அறிய முடிகிறது. அதற்கு முக்கியமான சான்றாக இந்த கல்வெட்டு படிக்கப்படுகிறது. அதுக்கு கீழே உள்ள கல்வெட்டு பார்த்தீங்கன்னா இது வான அரசர்கள், நம்ம சொன்னோம் இங்கே வந்து வானர்கள் என்று வானாதிராயர்கள்லாம் அழைக்கப்பட்டாங்க. அந்த இந்த பகுதி ஆட்சி நம்முடைய பார்த்த திருவள்ளத்தில் கூட பார்த்தீங்கன்னா வானர்கள் வந்து தலைமையிடமாக கொண்டு ஆட்சி பண்ணாங்க. அங்கேயும் அந்த திருவள்ளம் கோயிலை அவங்க கட்டியிருக்காங்க. அது மாதிரி அந்த வானர்கள் சமண சமயத்தையும் அவங்க வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்படின்னு உதாரணமாக அந்த கல்வெட்டில் வருது. ஆனால் குறிப்பாக வந்து இவங்க இந்த வானர்கள் அப்படி இதில் வந்து வானராயர் அப்படின்னு வருது. அப்போ வானராயருடைய குரு பவநந்தி, அந்த பவநந்தியுடைய சிஷ்யர் தான் தேவசேனா, அவர் அவருடைய பிரதிமம் தான் இது அப்படின்னு இந்த கல்வெட்டில் சொல்கிறாங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ வானராயர் இங்கே குருகள் அப்ப பவ நந்தி இங்கே படார சிஷ்யர் அப்ப தேவ சேனா படாரர் இப்பிரதிமா அப்படின்னு ஒரு பிரதிமனா சிற்பம்.
இதே போல மற்ற சிற்பங்கள் பற்றியும் முனைவர் ரமேஷ் அவர்கள் விளக்கினார். இங்க வரிசையா வந்து 6 சிற்பங்கள் சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் பண்ணியிருக்காங்க. முதல் உள்ள சிற்பம் வந்து கோவர்த்தனுடைய சிற்பம்ன்றது கல்வெட்டு நம்ம தெளிவாக எடுத்து காமிக்குது. அடுத்த சிற்பம் வந்து நம்ம என்னென்ன அறிய முடியல. அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பீடத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி தியான குளத்தில் இருக்க மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது. இது வந்து நிச்சயமாக தீர்த்தனுடைய சிற்பம். தலைக்கு மேலேயும் பார்த்தோன்னா முக்கூடிய காமிச்சிருக்காங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு சாமர்தார் இருக்காங்க. இது வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம் இது தீர்த்தனுடைய சிற்பம் தான் அப்படின்னு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது. இது வந்து நம்மளே சொன்னோம் அது தேவசேனாவுடைய பிரதிமம்னு சொன்னோம். ஒருவேளை இது தேவசேனாவுடைய பிரதிமாவும் இருக்கலாம். ஏன்னா பக்கத்தில் உள்ள சிற்பம் பார்த்தீங்கன்னா அது பார்ஸ்வநாதர் அமர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு மேலே வந்து பாம்பு காமிச்சிருக்காங்க. அது நிச்சயமாக வந்து உறுதியாக வந்து சொல்லலாம் அது பார்ஸ்வநாதருடைய சிற்பம்னு. அப்போ பார்ஸ்வநாதர் பக்கத்தில் இருக்கிற இந்த சிற்பத்தை தான் தேவசேனா சமண முனிவர் தேவசேனாவுடைய பிரதிமாக இருக்கலாம்னு முடிவு பண்ணலாம். இது தேவசேனா. அடுத்து வந்து பார்ஸ்வநாதர். அது கடைசியில் பார்த்தா ஒரு சிறிய சிற்பம். அது வந்து நம்ம என்னென்ன அறிந்துட்டு நம்ம கூற முடியல. சமண தீர்த்தங்கரர்களின் சிற்பங்கள் முக்குடை உள்ளிட்ட அமைப்புகளோடு காணப்படுகின்றன. இந்த சிற்பங்களுக்கு கீழ்ப்பகுதியில் சிங்கங்களின் உருவங்களும் வெட்டப்பட்டிருக்கின்றன. சமண பெண் தெய்வங்களான இயக்கன் இயக்கியின் சிற்பங்களையும் இங்கே பார்க்க முடிகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தீர்த்தங்கர்கள் வந்து அமர்ந்த மாதிரி அது பக்கத்தில் வந்து யக்ஷன் யக்ஷியுடைய சிற்பங்களும் செதுக்கி வச்சுருக்காங்க. இதில் யக்ஷி அது தமிழில் ஏகி உடைய சிற்பம் வந்து காணப்படுது. இது பார்த்திங்கன்னா கீழே வந்து சிம்மம் காமிச்சிருக்காங்க. மேலே வந்து ரெண்டு கரத்தோட அவங்க சுகாசனத்தை வந்து அமர்ந்த நிலையில் இருக்காங்க. ரெண்டு கைகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மவாங்க காட்டியிருப்பதால் இதை வந்து அம்பிகா அல்லது குஷ்மாண்டினி அதில் ரொம்ப எளிதாக வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தா தர்மதேவின்னு நம்ம பொதுவாக நம்ம சொல்லுவோம். அந்த யக்ஷி தான் இவங்க. சில சிற்பங்களை அடையாளம் கண்டுகொள்வதில் சிரமம் ஏற்படவும் செய்தது. இங்கே குதிரையில் ஒரு வீரன் வருவது போல சிற்பம் ஒன்று வடிக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாம் ராஜமல்லனின் சிற்பமாக இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையில் வந்து ஒரு வீரன் வர மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த முதலாம் ராஜமல்லனுடைய சிற்பமோடு இருக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏனே பார்த்தோம் அவருடைய வாரிசு பட்டியலெலாம் வந்து வராங்க, மரபு பட்டியலெலாம் வந்திருக்காங்க. ஏன்னா கல்வெட்டில் வந்து இங்கே சமணத்துறையில் தங்கு வசதியாக செய்கிற பொழுது இங்கே உள்ள சிற்பங்களையும் அவன் செஞ்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னு தெரியுது. எனவே இந்த சிற்பங்கள் எல்லாமே முதலாம் ராஜமல்லனுடைய காலத்தில் செதுப்பட சிற்பமாக இருக்கும் அப்படின்றது கலையமைப்பு நமக்கு தெரியுது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள வள்ளி மலையில் சமண குகை ஒன்று காணப்படும் நிலையில் அங்கே மேலை கங்கர்களின் கன்னட மொழி மற்றும் கிரந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இதேபோல சமண சிற்பங்களும் தென்படுகின்றன. இங்கே பாசுநாதன் உள்ளிட்ட ஒரு சில சிற்பங்களை எளிதாக அறிந்து கொள்ள முடிந்த நிலையில் சின்னங்கள் காட்டப்படாத நிலையில் மற்ற சமண தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களை அடையாளம் கண்டுகொள்வது கடினமாகவே இருந்தது. இந்த ரெண்டு தீர்த்தங்கரரை பத்தி சொன்னீங்க, மிகப்பெரிய அளவுல வந்து வடிக்கப்பட்டிருக்கு. இது எந்த தீர்த்தங்கரர் சார்? இங்க பாத்தீங்கன்னா எந்த தீர்த்தங்கரர் சொல்றதுக்கான லாஞ்சனை அதாவது சின்னங்கள் அமைக்கிற வழக்கம் பழைய காலத்துல இல்ல. அதெல்லாம் ஒரு 15-16 நூற்றாண்டு பிறகுதான் ஒவ்வொரு தீர்த்தனுடைய சின்னங்கள் லாஞ்சனை நம்ம சொல்லுவோம். அதை வச்சானா ரொம்ப எளிதா வந்து எந்த தீர்த்தங்கர புரிஞ்சுக்கலாம். இல்ல பார்ஸ்வநாதர் வந்து தலை மேல பாம்பு இருக்கும், ரொம்ப எளிதாவே பார்ஸ்வநாதர் சொல்லலாம். மற்ற தீர்த்தங்களை வந்து அடையாளம் காணுவது என்பது ரொம்ப இயலாது. இந்த தீர்த்தனுடைய பக்கத்தில் வந்து தர்மதேவி யக்ஷியுடைய சிற்பம் இருப்பதால் இந்த தீர்த்தம் மகாவீரர் நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தங்கர் பக்கத்தில் மாதங்க யக்ஷியனுடைய சிற்பம் இருப்பதால் அவரை நேமிநாதர் தீர்த்தங்களாக நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு அனுமானம் தான். ஆனால் முழுமையாக பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த விதமான லாஞ்சனமே இல்லை. பின்னாடி பிற்காலத்தில் அந்த 15 நூற்றாண்டு பிறகு தான் ஒவ்வொரு தீர்த்தங்களும் தனித்தனி அந்த சின்னங்கள் வைக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. அது ரொம்ப எளிமையா எடுத்துக்கலாம். யானை மீது அமர்ந்த நிலையில் வடிக்கப்பட்டிருக்கும் இந்த உருவம் மாதங்கன் என்கிற இயக்கனின் உருவமாக சொல்லப்பட்டது. யானைக்கு மேல வந்து ஒரு சிற்பம் இருக்கு. அது யானைக்கு மேல அமர்ந்த மாதிரி ஒரு உருவம் இருக்கு. இது வந்து மாதங்க யக்ஷன் அது இயக்கனுடைய சிற்பம். இது நேமிநாதருடைய இயக்கன இது. இப்போ அவர் ரெண்டு காலையும் குத்திட்டு அமர்ந்திருக்காரு. ரெண்டு கைகள் வந்து வச்சிருக்காரு. ஒரு கையில ஏதோ ஒரு உருளையான ஒரு உணவுப் பொருளை வச்சிருக்காரு. இன்னொரு கை வந்து உடைந்த நிலையில் இருக்கு. தலையை பார்த்தீங்கன்னா ஜடாபாரமா ஜடா முகுடம் நம்ம சொல்லுவோம் அதை வச்சிருக்காரு. இந்த குகை பகுதியில் 7 சிற்பங்கள் அடங்கி இருக்கிறது. மற்றொரு தொகுதியில் 3 பார்ஸ்வநாதர் சிற்பங்கள் காணப்படுகின்றன.
இதில் இந்த ஏழு சிற்பங்களில் மூன்று பார்சவா சிற்பங்கள் வந்து இருக்குது. ஏன்னா பார்சவான்னு சொல்கிறது தலையை வந்து பாம்பு வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு பார்சவா சிற்பத்தை வந்து முக்கூடையை காமிச்சிருக்காங்க. இன்னொரு தீர்த்தங்களை தனியாக காமிச்சிருக்காங்க. அந்த தீர்த்தம் யாரும் நமக்கு தெரியாது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சம் பெரிய அளவில் இங்கே உள்ள சிற்பத்தொகுதியில் ஒரு பெரிய சிற்பமாக சுருத தேவியினுடைய சிற்பத்தை காமிச்சிருக்காங்க. இதை ஜெனவாணி என்றும் சமணர் வந்து சரஸ்வதி என்றும் சொல்கிறாங்க. இதே போல இயக்கன் இயக்கி ஆகியோரின் சிற்பங்களும் வடிக்கப்பட்டிருக்கின்றன. சிம்மத்தின் மீது அமர்ந்த நிலையில் தர்ம தேவியின் சிற்பம் காணப்படுகிறது. இது இல்லாமல் ரெண்டு பக்கம் ரெண்டு எக்ஷன் நிகழ்ச்சி காமிச்சிருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தோம் அந்த மாதகன் எக்ஷன், யானை மேலே ஒரு இருக்க ஒரு எக்ஷன். இங்கே தர்ம தேவி சுகாசனம் அமர்ந்திருக்காங்க. பக்கத்திலேயே அந்த தர்மத்தை காட்டுறதுக்காக சிம்மத்துடைய உருவத்தை காமிச்சிருக்காங்க. இந்த குகை பகுதியில் சமண படுக்கைகளும் காணப்படுகின்றன. இந்த படுக்கைகளின் மேல் பகுதியில் கல்வெட்டுகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. இந்த கல்வெட்டுகள் முதலாம் ராஜமல்லன் என்கிற மேலை கங்க அரசன் காலத்தில் வெட்டப்பட்டிருப்பதாக அறிய கிடைக்கும் நிலையில், அதற்கு முன்பே, அதாவது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த படுக்கைகள் வெட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக சமண அடையாளங்கள் பற்றி தொடர்ச்சியாக பல ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் முனைவர் ரமேஷ் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா படுக்கையினுடைய தலையணை பகுதிக்கு மேலேயே கல்வெட்டு இருக்கு. அப்போ படுக்கை வந்து முன்னாடி வெட்டப்பட்டிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சமண குகையில் சமண துறவிகள் தங்கியிருந்தாங்க என்பதற்கு ஆதாரமாக அந்த படுக்கை வந்து அமையுது. இது மட்டும் இல்லாமல் சில இடங்களில், இரண்டு இடங்களில் பார்த்தீங்கன்னா மருந்து குழிகளும் காணப்படுது. இங்கே இருந்த இந்த சமண துறவிகள் இப்பகுதி மக்களுக்கு மருத்துவ சேவைகளை செய்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக தான் இங்கே மருந்து குழிகளை நம்ம பார்க்க முடியுது. இந்த குகையில் சுனை ஒன்றும் காணப்படுகிறது. கடுமையான வெயில் காலத்தில் கூட வற்றாமல் நீர் சுரந்து கொண்டிருக்கும் இந்த சுனை நீர் இங்கு வாழ்ந்த தமிழர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது. இந்த நீண்ட பெரிய குகையினுடைய சரிவான பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நீர் சுனை வந்து காணப்படுது. இந்த நீரானது எப்பொழுதுமே வந்து வெயில் காலத்துலையும் கூட அது வற்றாத நீராதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் பல முறை பார்த்துருக்கோம். இப்போ கூட மழை காலம் இல்லை, முன்னாடியே வந்து அப்படியே தண்ணி நீனாக இருக்குது. மீன்கள்லாம் கூட இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நீராதாரங்கள் தான் இங்கே தங்கிய அந்த சமண முனிவருக்கு முக்கிய ஒரு நீர் ஆதாரமாக இருந்திருக்கு. இப்படி பல அபூர்வமான தகவல்கள் இந்த வள்ளிமலை சமண குகையில் அறிய கிடைக்கின்றன. மேலை கங்கர்களின் கல்வெட்டுகளும் சிற்பங்களும் சமண வரலாற்றில் மட்டுமின்றி தமிழக வரலாற்றிலும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பதிவாகி இருக்கின்றன.